కూజంతం రామరామేతి మధురం మధురాక్షరం ఆరుహ్య కవితాఖాం వందే వాల్మీకి కోకిలం రాక్షసం రామాయణ మశకీకృతరాక్షసం రత్నం వందే అనిలాత్మజం రఘునాథ అనిలాత్మం తత్ర రఘునాథకీర్తనం త్రతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతిం నమత రాక్షసాంతకం பிதாமகசாபி பிதாமகாய பிராச்சேத சாதேச பலப்பிரதாய ஸ்ரீ பாஷ்யகாரோத்தம தேசிகாய ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்தாத் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய நமஸ்காரங்கள் நம்முடைய பாரத நாட்டின் உயிர் நாடியாக இருக்கக்கூடியது ஸ்ரீராமாயணம் என்கிற உயர்ந்த காவியம் ராமனையும் அவனுடைய தம்பிகளையும் மற்றுமுண்டான ராம பக்தர்களையும் கற்றுதானே நாம் அனைவருமே வளருகிறோம் அந்த ராமாயணமே வேதத்தினுடைய அவதாரமாக கொண்டாடப்படுகிறது பகவான் தான் அவதாரங்கள் எடுப்பார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் பகவான் எப்போதெல்லாம் இந்த உலகத்தில் பிறக்கிறானோ அப்போதெல்லாம் வேதமும் அவனோடு சேர்ந்து பிறக்கிறதா அவன் கண்ணனாக பிறந்தால் வேதமே மகாபாரதமாக அவதரிக்கிறது அதே போல பகவான் நாராயணன் தான் ராமனாக அவதரித்த போது வேதமே வால்மீகி முனிவருடைய வாயாலே ராமாயணம் என்கிற காவியமாக ஏற்பட்டது அந்த ராமாயணம் சம்ஸ்கிருதத்தில் முதலில் ஏற்பட்டது அதற்கு பின்னால் பாரத தேசத்தின் ஒவ்வொரு மூலையிலும் அந்தந்த மொழியிலே பலராலும் ராமாயணம் இயற்றப்பட்டு போற்றப்படுகிறது கற்கப்படுகிறது அந்த ராமாயணத்தில் ராமன் நம்மை ஈர்ப்பார் இது அனைவரும் அறிந்தது அந்த ராமனுக்கு நிகராக நம்மை ஈர்க்கக்கூடியவர்கள் ராம பக்தர்கள் தானே அந்த ராம பக்தர்களில் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய போட்டி அந்த போட்டியை சொல்லக்கூடிய ஒரு காண்டம் தான் சுந்தர காண்டம் என்று பெயர் பெற்றது ராமாயணத்தில் ஆறு காண்டங்கள் என்று நாம் அறிவோம் முதலிலே பால காண்டம் அடுத்து அயோத்யா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இது ஆறு காண்டங்கள் முக்கியமான கதை அதற்கு பின்னால் உத்தர காண்டம் என்று மேலே பட்டாபிஷேகத்துக்கு பின் நடந்த சரித்திரங்களை வால்மீகி எழுதி வைத்தார் அப்பா சுந்தர காண்டத்தில் எல்லாமே போட்டி சீதை ஹனுமான் என்கிற ரெண்டு ராம பக்தர்கள் அந்த பக்தர்களுக்குள் இருக்கக்கூடிய அழகான பக்தி போட்டிதான் இந்த சுந்தர காண்டத்தின் கதை ஏன் சுந்தர காண்டம்னு பெயர் என்றால் எல்லா விஷயங்களுமே அழகான விஷயங்கள் ராமன் அழகன் அவனை பிரிந்திருக்கக்கூடிய சீதை அழகி அவளை தேடிச் சென்ற ஹனுமான் அழகர் இந்த காண்டத்தில் வரும் கதையே மிக அழகானது ஸ்லோகங்கள் இனிமையானவை அவள் சீதை இருந்த அசோக வனம் மிக அழகானது அப்ப எல்லா பகுதிகளுமே அழகானவையாக அமைந்திருக்கிறபடியால் இந்த சுந்தர காண்டத்துக்கு சுந்தர காண்டம் என்று பெயர் ஏற்பட்டது இந்த காண்டத்திலே பகவான் என்ன காட்டுகிறார் ஒவ்வொரு காண்டத்திலும் ராமன் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுகிறார் ராமனாக அவர் பிறந்தது ராவணனைக் கொல்வதற்காக மட்டும் அல்ல மக்களான நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு முன்னோடியாக இருந்து வழிகாட்டினார் ராமர் பால காண்டத்தில் ஒரு சிஷ்யன் எப்படி நடக்க வேண்டும் விஸ்வாமித்திரர் சொன்னால் ராமன் கேட்டான் வசிஷ்டர் சொன்னால் ராமன் கேட்டான் இது முதல் காண்டத்திலே ஒரு சீடன் எப்படி நடக்க வேண்டும்னு காட்டினார் இரண்டாவது அயோத்தியா காண்டத்தில் மகன் எப்படி நடக்க வேண்டும்னு காட்டினார் காண்டத்தில் ஒரு ரக்ஷகன் காப்பாளன் என்று இருந்தால் தண்டகாரண்யத்து ரிஷிகளுக்கு ஒரு கஷ்டம் இருந்தால் அதை ராமன் தானே போக்கி கொடுத்தார் அப்ப காப்பாளன் தலைவன் எப்படி இருக்க வேண்டும்னு காட்டினார் காண்டத்திலே நண்பன் எப்படி இருக்க வேண்டும் என்று சுக்ரீவனோடு தன்னுடைய நட்பை காட்டுவதன் மூலம் நமக்கு காட்டிக் கொடுத்தார் இந்த சுந்தர காண்டத்திலே ராமன் எந்த விஷயத்தையும் நமக்கு காட்டவில்லை சீத்தையும் ஹனுமானும் ரெண்டு விஷயங்களை காட்டுகிறார்கள் ஒரு ராம பக்தன் எப்படி இருக்க வேண்டும் ராமனிடத்தில் தவறாத நம்பிக்கையோடு எப்படி இருக்க வேண்டும் இதை சீதை காட்டிக் கொடுத்தாள் அதேபோல ஒரு தூதன் பகவானுடைய சேவகன் என்றால் அவன் எப்பப்படி காரியம் செய்ய வேண்டும் தன்னுடைய சுவாமிக்காக ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அதற்கு என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்ப காரிய சித்தி அடைவது எப்படி ஹனுமான் காட்டிக் கொடுத்தார் கடவுளிடத்தில் மாறாத பக்தியும் நம்பிக்கையும் இருப்பது எப்படி சீதை காட்டிக் கொடுத்தாள் கடைசியாக யுத்த காண்டத்தில் ராமன் ஒரு ராஜா எப்படி இருக்கணும்னு காட்டிக் கொடுத்தார் அப்ப ஆறு காண்டங்களாலே நாம் எப்பெப்படி நடந்து கொள்ள வேண்டும்னு காட்டி கொடுப்பது இந்த ராமாயணம் அதிலும் இந்த சுந்தர காண்டத்துக்கு விசேஷம் என்னவென்று பார்த்தால் ஜீவாத்மாக்களான நமக்கு ரொம்ப நெருக்கமான காண்டம் சீதை ராமனை விட்டு பிரிந்து அசோகவனத்தில் இருந்தாலே போல்தான் நாமும் பகவானை விட்டு பிரிந்து இந்த சம்சாரத்தில் இருக்கிறோம் அந்த சீதைக்கு சுத்தி கடல் இருந்தது லங்கை தீவு தானே அப்ப கடலுக்கு நடுவிலே சீதை சிறை வைக்கப்பட்டிருந்தாள் நாமும் இந்த சம்சாரங்கிற கடலுக்குள்ளே சிறைப்பட்டு இருக்கிறோம் அந்த சீதையை கட்டி வைத்தது யாரு ராவணன் என்கிற அரக்கன் அவனுக்கு பத்து தலைகள் இருந்தன அதே போல நம்மை இந்த சம்சாரத்தில் யார் கட்டி வைத்திருக்கிறார்கள்னால் வெளியே யாரையும் தேட வேண்டாம் நம்முடைய மனதுதான் நம்மை கட்டி வைத்துள்ளது பந்துர் ஆத்மா ஆத்மன்தசிய ஏனாத்மைவா ஆத்மனா ஜிதா அனாத்மனஸ்து சத்ருத்துவே வர்த்தே தாத்மைவ சத்ருவது என்று கண்ணன் தெரிவிக்கிறார் உன்னால் உன் மனது ஜெயிக்கப்படாவிட்டால் அதை விட பெரிய எதிரி ஒரு கிடையாது வெளியே எந்த எதிரிகளையும் தேட வேண்டாம் அழிக்க வேண்டாம் உள்ளே இருக்கக்கூடிய மனதை கட்டுப்படுத்தி விட்டால் எல்லாம் நன்மையாக நடக்கும் அப்ப ராவணன் எப்படி இருந்தானோ சீதைக்கு அதைப்போல மனது நம்மை கட்டுப்படுத்துகிறது ராவணனுடைய பத்து தலைகளை போல்தான் இந்த மனது பத்து இந்திரியங்களை தன்னுடைய வசத்தில் வைத்துள்ளது கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் என்று ஐந்து இந்திரியங்கள் கைகள் கால்கள் நாக்கு மலஜலம் கழிக்கும் இந்திரியங்கள் என்று ஐந்து அப்ப பத்து புலன்கள் இந்த உடலிலே உள்ளனவே இந்த பத்து புலன்களோடு கூடிய மனது ஜீவாத்மாவை இந்த சம்சாரத்தில் அழுத்தி உள்ளது பரமாத்மா எங்கே இருக்கிறார் தெரியவில்லை அவர் வந்து ரட்சிப்பாரா இல்லையா புரியவில்லை சீதை எந்த நிலையில் இருந்தாலோ அதே நிலையில்தான் நாம் இருக்கிறோம் அந்த சமயத்தில் ஒரு ஹனுமான் தானே வந்து சீதைக்கு நம்பிக்கை அளித்தார் ராமன் எங்கு உள்ளான் என்று கூறி ராமன் வந்து கண்டிப்பாக காப்பார்னு ஹனுமான் சொன்னாரே அதே போல்தான் நமக்கும் ஒரு ஆச்சாரியன் வந்து பகவானை பற்றி உபதேசிக்கிறார் ராமனுக்கு சீதை எப்போது கிடைப்பால் தெரியாது சீதைக்கு ராமன் எங்கு இருக்கிறான் தெரியாது இருவருக்கும் ஒரு பாலமாக இருந்து சேர்த்து வைத்தவர் ஆஞ்சநேயர் தானே அந்த போல்தான் ஒரு ஆச்சாரியன் நம்மையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கிறார் அப்போ ஹனுமானே ஆச்சாரியனுடைய ஸ்தானத்தில் பார்க்கப்பட வேண்டியவர் இந்த சுந்தர காண்டத்தில் ஹனுமான் என்னென்ன காரியங்களை செய்கிறாரோ ஒரு ஆச்சாரியன் ஒரு ஜீவாத்மாவை தேடி கண்டுபிடித்து அவனை நல்லவனாக மாற்றுவதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறார் என்பதோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆகவே இந்த சுந்தர காண்டம் என்பது மிகவும் முக்கியமானது அழகானது ஆனால் ஆழமான அர்த்தங்களைக் கொண்டது இராமாயணத்தையே வியங்கியார்த்த பிரதானமான காவியம்னு தெரிவிப்பார்கள் வியங்கியார்த்தம் என்றால் ஒரு ஸ்லோகத்தை படித்தால் மேலோட்டமான அர்த்தம் ஒன்று இருக்கும் ஆனால் உள்ளூரை பொருள்னு ஒன்று இருக்குமோ இல்லையோ போல ராமாயணத்தில் பல இடங்களில் ராமன் தாட்டகையை கொன்றார் தாட்டகையினுடைய ரெண்டு மகன்கள் மாரீச்சன் சுபாகு ஒருவரை கொன்றார் ஒருவரை ஓட்டி விட்டார் என்று கேள்விப்படுகிறோம் இல்லையோ அது எதை குறிக்கிறது என்றால் தாட்டகைதான் அறிவின்மையா அறிவின்மை என்கிற அஜானத்தை பகவான் அழித்து விடுகிறார் அந்த அறிவின்மையால் ரெண்டு குழந்தைகள் பிறக்கின்றன நாம் செய்யக்கூடிய வினைகள் பகவானை பற்றுவதற்கு முன்னாலும் பாபங்கள் செய்கிறோம் அதற்கு பின்னாலும் பாபங்கள் செய்கிறோம் முன்னால் செய்த பாபங்களை சுபாகுவை அழித்தது போல் பகவான் அழித்து விடுகிறார் பின்னால் செய்கிற பாபங்களை அழிப்பது கிடையாது நம்மை பாதிக்காதபடி விலக்கி விடுகிறார் மாரீச்சனை தான் ஓட்டிவிட்டபடிக்கு இப்போ மேலோட்டமாக பார்த்தால் தாட்டகை மாரீச்சன் சுபாகு இவர்களை அழித்தார்னு தோணும் உள்ளுரை பொருளை பார்த்தால் அஜ்ஞானம் பாபங்கள் அழிக்கப்படுகின்றனன்னு கிடைக்கும் போல வியங்கியார்த்தங்கள் நிறைந்த காவியம் அப்படிப்பட்ட இந்த காவியத்தினுடைய ஒரு முக்கியமான கட்டம் என்ன நடக்கப் போகிறது ராமன் சீதையை தேடி கண்டுபிடிப்பாரா செய்தி இல்லாமல் பரமாத்மாவுக்கு தெரியாதா பரமாத்மாவுக்கு சீதை எங்கே இருக்காருன்னு தெரியாதான்னால் அந்த அவதாரத்தின் போது தான் தெரிந்து தானே ராமன் வைத்திருந்தார் அப்பேற்பட்ட பரமாத்மாவையும் ஜீவாத்மாவையும் சேர்த்து வைத்த பெருமை ஆஞ்சநேயரான ஹனுமானுக்குத்தான் சேரும் அப்ப நாமும் இன்று தொடங்கி சுந்தரகாண்டத்தினுடைய ஒவ்வொரு சர்க்கத்தின் பொருளையும் ஒவ்வொரு நாளிலே அனுபவிக்கப் போகிறோம் எப்படி ராமாயணத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்யும் முறைகள் என்னென்ன உள்ளன என்று பார்க்கலாம் அதற்கு மேலே சுந்தரகாண்டத்தின் சர்க்கங்களின் பொருளை என்னென்ன வால்மீகி நமக்கு கூறுகிறார் ஹனுமானுடைய நடத்தையிலிருந்து நாம் இன்றைய வாழ்க்கைக்கு என்ன கற்றுக்கொள்ளலாம் பல மனநோய்களுக்கான தீர்வை இதில் கூறுகிறார் பல உடல் சமக்களுக்கான தீர்வை இதில் ஹனுமான் கூறுகிறார் காரியம் சித்தியடைய வேண்டும் என்றால் புத்திர் பலம் யசோ தைரியம் எல்லாம் சொல்லுகிறார்களே ஹனுமத் ஸ்மரணாத் பவேத் ஹனுமானை நினைத்தாலே அவருடைய புத்தி நமக்கு வரும் அவருடைய தைரியம் நமக்கு வரும் அவருடைய காரிய சித்தி எந்த தடை வந்தாலும் தூக்கி எரிந்து சாதிக்கக்கூடிய திறமை உள்ளதே அது அனைத்தும் நமக்கும் வரவேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு சீதாராமர்களின் திருவடிகளிலும் கொண்டு ஹனுமான் திருவடிகளிலும் பிரார்த்தித்து கொண்டு இந்த அர்த்தங்களையெல்லாம் இன்று வரை நமக்கு பொழிந்து கொடுத்த ஆச்சாரியர்களுக்கும் வாழி என்று பாடிக்கொண்டு அனைவருமாக சங்கரா தொலைக்காட்சி மூலமாக இன்று தொடங்கி ராம நவமி மார்ச் மாதம் முப்பதாம் தேதி வர இருக்கிறது அதற்குள் இந்த காண்டத்தில் சுமார் அறுபத்தி எட்டு சர்க்கங்கள் உள்ளன நாமும் ஒவ்வொன்றாக பார்த்து கடைசியில் ராம பட்டாபிஷேகத்தோடு முடிக்க இருக்கிறோம் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன் பெற வேண்டும் சேர்ந்து ராமனைப் பற்றி அறிந்து ராம பக்தி என்றால் என்ன என்பதற்கு முதல் எடுத்துக்காட்டாக இருந்த ஹனுமானை பற்றியும் புரிந்து கொண்டு நாமும் கடைப்பிடிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொள்ளுகிறேன் அடுத்ததாக இந்த ராமாயணம் என்பதே உபன்யாசங்கள் கதைகள் கேட்பது எவ்வளவு முக்கியமோ போல் பாராயண நூலாக பெரியவர்களால் கருதப்படுகிறது இராமாயண பாராயணம் செய்வதென்பது பல பெரியவர்களாலும் தினமும் செய்யப்படுகிற ஒரு விஷயம் அந்த பாராயணத்தின் மேன்மை என்ன சுந்தரகாண்டத்தை எப்படியெல்லாம் பாராயணம் செய்ய வேண்டும் என்கிற விஷயங்களை நாளை நாம் பார்க்கலாம் மங்களம் நிறைந்த மார்கழியில் காலை தோறும் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்கான படைப்புகள் உங்கள் ஸ்ரீ சங்கரா சங்கராடிவியில் மார்கழி சிறப்பு நிகழ்ச்சிகள் காலை ஆறு மணிக்கு இவ்வுலகில் நடமாடிய தெய்வம் மகா பெரியபாவின் குரலில் காலை பொழுதின் துவக்கம் இசைக்கவி ரமணன் அவர்களுடன் தெய்வத்தின் குரல் காலை ஆறு பதினைந்து மணிக்கு ஆண்டாள் தந்த அருட்கொடை முற்றிலும் புதிய கோணத்தில் டாக்டர் வெங்கடேஷ் அவர்களுடன் திருப்பாவை இசையும் விளக்கமும் கொண்டு இரண்டே நிமிடத்தில் எண்ணற்ற குழந்தைகளுடன் திருவெம்பாவை காலை ஆறு முப்பது மணிக்கு ஒவ்வொரு நாளின் சிறப்பு அன்றைய பலன்கள் என நம் காலை பொழுதை பல மாதங்களாய் சுபமாக்கி வரும் சுபதினம் காலை ஏழு மணிக்கு பெருமாள் நாமங்கள் அனைத்தும் நினைவில் நின்றிடும் வண்ணம் நாம் சுவையாக அனுபவித்து வரும் ஆயிரம் நாமங்கள் ஆயிரம் கதைகள் காலை மணிக்கு அம்பிகையின் நாமங்கள் கேட்பதால் எதிர்பாராத பலன்களை சேமித்துக் கொடுக்கும் ஆயிரம் பெயர்கள் ஆயிரம் பலன்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு கோலம் பரதம் நாம சங்கீர்த்தனம் சமையல் என உங்கள் ஊரிலேயே நடைபெற்று வரும் கலாச்சார குண்டாட்டம் மார்கழி திருவிழா காலை எட்டு மணிக்கு ஐயப்ப வழிபாடு சடங்குகளின் உள்ளர்த்தங்கள் பூஜை முறைகள் என ஐயனை காணும் பயணத்தில் உறுதுணையாக அமையும் விடப்பா ஐயப்பா காலை எட்டு முப்பது மணிக்கு நம் கண் முன் வாழ்ந்த மகான் சாய்பாபாவின் மகிமைகளும் அவர் செய்த அற்புதங்களும் ரேபதி சங்கரன் அவர்களுடன் காலை நாற்பத்திக்கு தினந்தோறும் ஸ்ரீராமகாவியம் கேட்டு நாமும் ராமநாமம் ஜபித்து ஒரு பக்தி இயக்கமாக உருவெடுத்து வரும் வேலுக்குடி வே ரங்கநாதன் அவர்களின் சுந்தர காண்டம் என இந்த மாதம் முழுவதும் வேறெங்கும் கிடைக்காத மார்கழியின் காலை பொழுது ஸ்ரீ சங்கரா டிவியுடன் இணைந்து ரசிப்போம்